தொடர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையில் மாறுங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையில் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். இதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் மாறுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் மாறுங்கள். நாம் பரம நன்மில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்மில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையில் மாறுங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர் தெழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவினரும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் குருத்து ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற ஓசன்னா ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு உரிய வழிபாடு வித்தியாசமானது. அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசுவை அரசராக ஏற்றுக்கொண்டு எருசலேமிற்குள் நுழைந்த ஒரு மாபெரும் கூட்டத்தினுடைய ஒரு வரலாற்று நிகழ்வு தான் இன்றைக்கு மீண்டும் இந்த திருப்பலியில் அரங்கேற்றப்படுகின்றது. இயேசு அரசராக எருசலேமிற்குள் அழைத்துச் செல்லப்படுகின்றார். ஆடம்பரமாக கோவேறு கழுதையின் மீது அமர்த்தி வழியில் துணிகளை விரித்து தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று சொல்லி பாடி அழைத்துச் செல்லுகின்றார்கள். இயேசுவிற்கு நன்றாக தெரியும், ஓசன்னா பாடிய இதே கூட்டம்தான் இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி கத்தப்போகின்றது என்று. இருப்பினும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஒவ்வொரு நிகழ்விற்குள்ளும் தன்னை அனுமதிக்கின்றார். இன்றைக்கு இந்த குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்ற நாமும் இயேசுவை இதயத்திலே அரசராக ஏற்றுக்கொள்வோம். அன்று சிலுவையில் அறைந்த கூட்டத்தைப் போல இன்றைக்கு இயேசுவை புகழ்ந்து விட்டு நாளை இகழக்கூடிய மனிதர்களாக அல்ல, மாறாக இயேசுவின் வழி செல்லக்கூடிய நல்ல சீடர்களாக நாம் இருக்க இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா தாழ்மையின் எடுத்து காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் உன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4-7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராயின் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராய் என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்து எழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முகத்தையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமுழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராய் என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானமடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன், இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதில் உரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி: என் இறைவாம், என் இறைவாம், ஏன் என்னை கைவிட்டேன். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டேன். என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். பல்லவி: என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டேன். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டே. தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, நாய்களென அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள், என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணிவிடலாம். பல்லவி: என் இறைவாம், என் இறைவாம், ஏன் என்னை கைவிட்டேன். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டேன். என் ஆடைகளை தங்களுக்கிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும், என் வலிமையை எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். பல்லவி: என் இறைவாம், என் இறைவாம், ஏன் என்னை கைவிட்டேன். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டேன். உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள், யாக்கோப்பின் மரபினரே அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள், இஸ்ரேல் மரபினரே அனைவரும் அவரை பணியுங்கள். பல்லவி: என் இறைவாம், என் இறைவாம், ஏன் என்னை கைவிட்டேன். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே
கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 6-11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன்மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன்மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். மூப்பர் சங்கத்தின் முன் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்தின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான், சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான், தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான், இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க, அவர் அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டிவிடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயரா என்று கேட்டான். அவர் ஏரோதுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து அப்போது எருசலேமில் இருந்த ஏரோதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாயிருந்தான். அவர் அரும் அடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்றும் நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படை வீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினான். அதுவரை ஒருவருக்கு ஒருவர் பகைவராய் இருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாயிருக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை.
ஏரோதும் குற்றம் எதுவும் காணவில்லை. ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். விழாவின் போது அவர்களுக்கென ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும் இவன் ஒழிக பரபாவ எங்களுக்கென விடுதலை செய்யும் என்று கத்தினர். பரபா நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள் அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலை வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பு அளித்தான். கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். அவர்கள் இயேசுவை இழுத்துச் சென்று கொண்டிருந்த போது சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவன் வயல் வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போகச் செய்தார்கள். பெரும் திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு இரண்டு குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குழுக்கள் முறையில் பங்கிட்டு கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார்.
மௌனமாக முழந்தால் படியிடுவோம். எழுந்து நிற்போம். இதை கண்ட நூற்றுவர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றைக் கண்டு மார்பில் அடித்து கொண்டு திரும்பிச் சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும், கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலையிலிருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைவரும் அமர்வோம். இயேசு கிறிஸ்துவே, அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஓசன்னா ஞாயிறு என்று சொல்லி இது அழைக்கப்படுகின்றது. இன்னும் குருத்தோலைகளை ஏந்திய அந்த கூட்டம் இயேசுவை எருசலேமிற்குள் ஆர்ப்பாட்டத்தோடும் ஆரவாரத்தோடும் அழைத்துச் சென்றதனால் இதை குருத்தோலை ஞாயிறு என்றும் அழைக்கின்றோம். இயேசுவை வரவேற்ற கூட்டம், தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி, சொன்ன அதே வாய்தான் சில நாட்களுக்குள்ளாக இவனை சிலுவையில் அறையும், இவன் எங்களுக்கு வேண்டாம், பரபாவே எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இயேசுவை சிலுவையில் அறைய தீர்மானித்தது. இயேசுவுக்கு ரெண்டுமே ரொம்ப அத்துப்படி பழக்கமாகி போயிருந்தது. இயேசுவிற்கு நன்றாக தெரியும், இப்பொழுது எருசலேமிற்குள் நுழைவது இதுதான் கடைசி முறை, இதற்கு பின் தன்னுடைய மரணத்தை சந்திக்கப் போகின்றேன். இதுதான் இயேசுவனுடைய எண்ணத்தில் இருந்த அழுத்தமான ஒரு சிந்தனை. எனவேதான் அவர் எருசலேமை நோக்கி தன்னுடைய பாதையையும் பார்வையும் திருப்புகின்ற பொழுது அதில் உறுதியாக இருந்தார். சாவை ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த வழிகளையும் வருத்தங்களையும் தாங்கிக் கொள்வதற்கும் அவர் தன்னையே தயாரித்திருந்தார். அப்போ இயேசுவை அந்த குருத்து ஞாயிறன்று, ஓசன்னா ஞாயிறன்று ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் அழைத்துச் செல்கின்றது. அவரிடமிருந்து புதுமைகளை பெற்ற மக்கள், அவருடைய போதனைகளை கேட்ட மக்கள் கூட்டத்தினர், அவரிடமிருந்து அப்பங்களை வயிறார பெற்று உண்ட மக்கள் கூட்டத்தினர் என்று சொல்லி தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள், அறிந்தவர்கள் அத்தனை பேரும் அந்த இடத்தில் கூடுகின்றார்கள். இயேசுவை ஆர்ப்பாட்டத்தோடும் ஆரவாரத்தோடும் அழைத்துச் செல்கின்றார்கள். இன்றைக்கு வழிபாட்டினுடைய அந்த உடையே சிவப்பு. சிவப்பு என்பது வழக்கமாக வழிபாட்டில் மறைசாட்சியருக்காக பயன்படுத்தப்படுவது. ஆனால் இன்றைக்கு இந்த சிவப்பு அரசருக்குரிய தோற்றத்தை அடையாளப்படுத்துகின்றது. காரணம், அரசர்கள் செந்நிற அங்கி அணிந்திருந்தார்கள். அந்த செந்நிறம் அரசர்களுக்கு மாத்திரமே உரித்தானது. இன்றைக்கு இயேசுவை அந்த மக்கள் அரசருக்குரிய தோற்றத்தோடு அழைத்துச் செல்லுகின்றார்கள். கோவேறு கழுதையின் மீது அமர்த்தி தாவீதின் மகனுக்கு ஓசானா, அரசரே, கிறிஸ்து அரசரே வாழு என்று சொல்லி அவரை அந்த கூட்டம் அழைத்துச் செல்கின்றது. தாங்கள் அணிந்திருந்த ஆடைகளை எல்லாம் வழியில் எடுத்து விரித்து அவரை அழைத்துச் செல்கின்றார்கள். இது வாழ்க்கையினுடைய ஒரு பக்கம். குருத்து ஞாயிறு இயேசுவிற்கு நன்றாக புரிந்து போயிருந்தது, இதே கூட்டம் தன்னை சிலுவையில் அறையப் போகின்றது என்று. எனவே வாழ்க்கையின் ஒரு பக்கம்தான் மகிழ்ச்சியும் மகத்துவமும் உன்னதமும், இன்னொரு பக்கம் இருக்குது, அங்க சங்கடமும் சஞ்சலங்களும்
அல்லது அபமானமும் எழிச்சொற்களும் அதை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார். இந்த புகழ்ச்சி ஏற்றுக்கொள்ளுகின்ற அதே இயேசு இகழ்ச்சி ஏற்றுக்கொள்வதற்கு மிகுந்த தயாரிப்பு செய்கின்றார். சிலுவை சாவு என்று சொல்லி அவரை ஒரு கொடூர குற்றவாளியாக தீர்ப்பிடுகின்றதற்கு இயேசு தன்னையே தயாரித்துக் கொள்ளுகின்றார். இயேசுவிற்கு அதனுடைய சூழல் நன்றாகவே புரிந்திருந்தது. அதனால்தான் இயேசு தைரியமாகவும் உறுதியாகவும் இப்பொழுது எருசலேம் நோக்கி சொல்லுகின்றார். அதுவரை எருசலேமினுடைய சுற்றுப்புற பகுதிகளிலே போதித்து வந்தவர் இறுதியாக எருசலேமிற்குள் நுழைகின்ற பொழுது தன்னுடைய சாவை எதிர்நோக்கியே நுழைகின்றார். அப்போ குருத்து ஞாயிறு அப்படிங்கிறது உண்மைதான், ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரவாரம். ஆனால் இந்த குருத்து ஞாயிறு தான் ஆண்டவர் இயேசுவினுடைய உச்சகட்ட நிகழ்வுகளுடைய தொடக்கம் என்பதை இந்த புனித வாரம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த உச்சகட்ட நிகழ்வுகள் அவருடைய அந்த ராவுணவு, அதனை தொடர்ந்து வந்த சிலுவை சாவு, அதனை தொடர்ந்து வந்த உயிர்ப்பு, இதுதான் இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடந்த உச்சகட்ட நிகழ்வுகள். இந்த உன்னதமான நிகழ்வுகள் நடைபெற்ற சூழ்நிலையே மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் இத்தனை நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. வரலாற்று நிகழ்வு அதற்கு மிகச்சிறந்த பின்புலமாக அமைந்திருக்கின்றது. என்ன நிகழ்வு? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசேயால் இஸ்ராயல் மக்கள் விடுவிக்கப்பட்டு விடுதலை பெற்ற பாஸ்கா உணவினுடைய ஒரு பின்புலம் தான் இயேசுவினுடைய இந்த குருத்து ஞாயிறு, பெரிய ரா வியாழன் என்று உண்ணுகின்ற ரா உணவு, பின்னர் பெரிய வெள்ளி என்று நடைபெறப் போகின்ற அவருடைய மரணம், இதுதான் அதனுடைய பின்புலம். பாஸ்கா எப்படி அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வெளியிடப்பட்டதோ அதே போல தன்னை பலியாக்கி அனைவருக்கும் உணவாக கொடுத்து அதன் வழியாக ஒரு மீட்பை, ஒரு புதிய பயணத்தை ஆண்டவர் இயேசு தொடங்கி வைக்கின்றார். அதான் மீட்பு, அதான் வாழ்வு. இன்றைய நற்செய்திக்கு வருவோம். சில முன்னுக்கு பின் ஆன முரண்பாடுகளை இன்றைய நற்செய்தி ரொம்ப சிறப்பாக அழகா பதிவு செய்து முரண்பட்ட கருத்துக்களை பதிவு செய்கின்றன. என்ன அப்படின்னா, ஒரு கூட்டம் குற்றம் சுமத்துகின்றது. என்ன குற்றம்? மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான், சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான், தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கின்றான், இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம். குற்றம் சுமத்துகின்றது, ஒரு கூட்டம் குற்றம் சுமத்துகின்றது. ஏனென்றால் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு சில குற்றச்சாட்டுகள் தேவைப்பட்டன. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னம்னா, மக்களை தூண்டிவிடுகின்றான் என்ற ஒரு குற்றச்சாட்டு. என்ன தூண்டிவிடுகின்றான்? இதுதான் இப்போ சொன்னதெல்லாம். அப்போ இயேசுவின் மீது சாட்டப்பட்ட குற்றம் என்ன அப்படின்னம்னா, ஒன்றுக்கும் உதவாத குற்றச்சாட்டுக்களை நியாயப்படுத்திய ஒரு கூட்டம் இயேசுவின் மீது குற்றச்சாட்டுக்களை அடுக்குகின்றது. அதனுடைய பின்புலம் இன்னொரு பக்கம், அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் அல்லது தலைமை குருக்கள், அந்த யூத சமுதாயத்தினுடைய தலைவர்கள், இவர்கள்தான் இந்த சதி திட்டத்தினுடைய பின்னணியை சார்ந்தவர்கள். இவர்கள் தீட்டிய அந்த சதி திட்டம் தான் செயல்படுத்தப்படுகின்றது. காசுகளை கொடுத்து மக்களை சொல்ல வைக்கின்றார்கள். அப்போ குற்றம் சுமத்துவதற்கு எதையும் செய்யலாம் என்ற ஒரு நியதி இன்றல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அரங்கேற்றமாகின்றது. அதை ஆண்டவர் இயேசு எதிர்கொள்கின்றார். அந்த இடத்துல நீதிபதியாக இருக்கின்ற பிலாத்து ஒன்று சொல்லுகின்றான், இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை. ஆனா அந்த கூட்டம் குற்றத்தை சுமத்தி கொண்டே இருக்கின்றது. குற்றம் இல்லை என்பதை பிலாத்துவும்
குற்றம் சுமத்துவதை மக்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முரண்பாடு இங்கு பதிவு செய்யப்படுகின்றது. அடுத்தது ஏரோது. அந்த ஏரோது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவன் இப்பொழுது நேரடியாக பார்க்கின்றான். நேரடியாக பார்த்த அவன் அவரை ஏளனம் செய்து பரிகாசம் செய்கின்றான் படைவீரரோடு சேர்ந்து. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பளபளப்பான ஆடையை உடுத்தி அவரை மீண்டும் பிலாத்திடம் அனுப்புகின்றார். இந்த இடத்துல ஒரு அழகான செய்தி லூக்கா நற்செய்தியாளரால் பதிவு செய்யப்படுகின்றது. அதுவரை ஒருவருக்கு ஒருவர் பகைவராயிருந்த ஏரோதுவும் பிலாத்துவும் அன்று நண்பர்களாயின. ஒரு இயேசுவை வீழ்த்துவதற்கு சுற்றியிருந்த மொத்த கூட்டமும், அதுவும் அந்த கூட்டத்தை பெயர் வைத்தால் எப்படி வைக்கிறேன்னு தெரியாது, அது கொள்ளையர் கூட்டமா, கள்வர் கூட்டமா, அல்லது வெறிபிடித்த கூட்டமா, அல்லது அதிகாரத்தை மாத்திரமே தங்களுடைய அடிப்படை இலக்காக வைத்து ஆணவ கூட்டமா, எப்படி வேணாலும் பேர் வைக்கலாம். அதில் பிலாத்து ஒரு பக்கம், ஏரோது ஒரு பக்கம், ரெண்டு பேரும் அந்த வரிபிடித்த கூட்டத்தினுடைய பிரதிநிதிகள். இவனுக்கு அவனாகாது, அவனுக்கு இவனாகாது, எப்பொழுதும் எதிரும் புதிருமாக இருந்தார்கள். ஆனால் இந்த இயேசு என்ற ஒரு நல்ல மனிதரை தொலைப்பதற்கு, ஒரு இறை மனிதரை கொலை செய்வதற்கு இந்த மொத்த கூட்டமும் ஒன்று சேருகின்றது. அதான் இங்கு அழகா பதிவு செய்யப்படுகின்றது. அன்று நண்பர்களாயினர் பிலாத்துவும் ஏரோதுவும் அன்று நண்பர்களாயினர். இன்றைக்கும் உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிதர்சனமான உண்மை இது. ஒரு நல்ல மனிதரை கெட்டவர்களுக்கு, அல்லது கொள்ளைக்காரர்களுக்கு, நயவஞ்சகர்களுக்கு, அல்லது கபட நாடகம் நடிக்கின்ற மனிதர்களுக்கு, போலித்தனமான உள்ளங்களுக்கு ஒருபோதும் பிடிக்காது. ஏனென்றால் இந்த நல்ல மனிதன் எங்கே தன்னுடைய பதவிக்கும் பட்டத்திற்கும் சொத்திற்கும் சுகத்திற்கும் ஊறு விளைவித்து விடுவானோ, தன்னுடைய சுகபோக வாழ்க்கையை கெடுத்து விடுவானோ, தன்னுடைய அதிகாரத்தை எங்கே பிடுங்கி விடுவானோ, இது பயம், அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் இந்த நல்லவன் இல்லாமல் போயிட்டான் அப்படின்னம்னா, இந்த ஏசி இல்லாமல் போய்விட்டால் சந்தோஷம். ஏன்னா மொத்த கூட்டமும் ஒரே சிந்தனையில் தான் இருக்குது, அந்த கெட்ட சிந்தனையோடு வெறியோடு இருக்குது. அதனால் அதை பற்றி கவலை இல்லை. அந்த மொத்த கூட்டத்திற்குள் ஒற்றை ஆள் நல்லவனாக இருந்து விட்டால் நிச்சயம் அது அந்த ஆளுக்கு மிகப்பெரிய பாதகம்தான். எனவே இன்னைக்கு அது நடைபெற்று கொண்டிருக்கின்ற வரலாற்று உண்மை இது. இன்றைக்கும் யார் நல்லவர்களோ அவர்கள் சீரழிக்கப்படுவார்கள், சிதைக்கப்படுவார்கள், உருக்குலைக்கப்படுவார்கள். அவர்களை உடைத்தறிவதற்கு, உருக்குலைப்பதற்கு சுற்றியிருக்கின்ற கூட்டம் கங்கணம் கட்டி தெரியும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவருடைய மூச்சுக்காற்று கூட வெளியே வந்துவிடக்கூடாது. அந்த அளவுக்கு அவர்கள் மீது கோப வெறி கொண்டிருக்கின்ற ஒரு கொள்ளை கூட்டத்தை இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம். இன்றைய உலகத்திலும் பார்க்கலாம். எப்படியெல்லாம் பழி வாங்கணுமோ, எப்படியெல்லாம் வைராக்கியத்தை தீர்க்கணுமோ அப்படியெல்லாம் தீர்ப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதற்கு அவர்கள் பயன்படுத்துவது தங்களுடைய சட்டத்தையும் அதிகாரத்தையும், தங்களிடம் இருக்கின்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அடிமைப்படுத்துவதற்கும் அடிபணிய வைப்பதற்கும் முயற்சி எடுப்பார்கள். ஆனால் இயேசு அதற்கெல்லாம் அடிபணியில. அதான் இயேசுவினுடைய உறுதியும் மன வலிமையும். இன்னொரு முரண்பட்ட கருத்து என்ன அப்படின்னம்னா, பிலாத்து சொல்றான், இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. ஏரோதுவும் குற்றம் எதுவும் காணவில்லை.
ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன். எந்த அளவுக்கு ஒரு முரண்பட்ட கருத்தினோ. இவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை. அதெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் சொல்லிட்டு, எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன். குற்றம் செய்யாத ஒரு நிரபராதிக்கு ஒரு தண்டனை கொடுத்த ஒரு முரண்பட்ட உலகத்திலே அன்று மட்டுமல்ல இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் விடுதலையை வாங்கி தந்த காந்தி அதிகபட்சம் இந்த சுதந்திர நாட்டில் உயிரோடு வாழ்ந்தது 1 வருஷம்தான். 1 வருஷம் கூட இல்லை, முடிஞ்சு அவர் அனுப்பிச்சிடுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஏன், எதற்கு, எப்படி என்று சொல்லி கேள்விகளை எழுப்ப கற்றுக் கொடுத்த சாக்ரட்டிஸை இதே உலகம் விஷத்தை கொடுத்து கொன்றது. குற்றத்தை நிரூபிக்க முடியவில்லை. வாழ்நாளிலே தன்னுடைய மக்களுக்காக போராடுவேன் என்று சொல்லி இரும்பு கரம் கொண்டு அடக்கிய இராணுவத்தை எதிர்த்து போராடிய ஆஸ்கார் ரொமேரோ பேராயர் வாழ்கின்ற பொழுது எதிர்க்கப்பட்டு திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது சுடப்படுகின்றார். இந்த உலகம் நிரபராதிகளை தண்டித்து குற்றவாளிகளை விடுதலை செய்கின்ற ஒரு சூழலில் சென்று கொண்டிருக்கின்றது. பிலாத்துவினுடைய அந்த வார்த்தைகளே மிகச்சிறந்த உதாரணம். இவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை, ஆயினும் இவனை தண்டித்து விடுதலை செய்வேன். இது என்ன நியாயமோ தெரியவில்லை. குற்றமில்லாத ஒரு மனிதனை தண்டித்து விடுதலை செய்வதற்கு இவன் யார்? ஒரு நிரபராதியை தண்டிப்பதற்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் இங்க நற்செய்தி அந்த முரண்பாட்டை பதிவு செய்கின்றது. அடுத்த முரண்பாடு என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் நன்றாக தெரியும், ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக பரபா என்பவனை சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது இயேசுவை விடுதலை செய்வதா பரபாவை விடுதலை செய்வதா கேள்வி எழுப்பப்படுகின்றது. அங்கு திரண்டிருந்த ஒட்டுமொத்த மக்களும் சொன்ன வார்த்தை, இவன் வேண்டாம், பரபாவை எங்களுக்கு போதும். ஒரு கொலை குற்றவாளியை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த உலகம் தயாராகிவிட்ட வேளையில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே தன்னை அர்ப்பணித்த இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு அந்த கூட்டம் தயாராக இருக்கின்றது. ஒரு முரண்பாடு, மிகப்பெரிய ஒரு முரண்பாடு. எல்லாம் வாங்கி சாப்பிட்டவர்கள், அந்த கூட்டம் முழுவதும் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த பொழுது நிச்சயமாக அந்த கூட்டத்தில் சிலர் இருந்திருக்கின்றார்கள். முடக்குவாதமுற்றவனை நடமாட வைத்த பொழுது, பார்வையற்றவரை பார்வை பெற வைத்த பொழுது, இறந்தோரை உயிரோடு எழுப்பிய பொழுது அதை கண்ட கூட்டம் அங்கே இருக்கின்றது. ஆனால் சொன்ன பதில், இவன் வேண்டாம், பரபாவே வேண்டும், இவனை சிலுவையில் அறையும். நல்லது எதுங்கிறது தெரியும், யார் நல்லவங்களும் தெரியும், யார் நமக்கு நல்லதை செய்திருக்கின்றார்கள் என்பதும் தெரியும். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டும் ஒரு கூட்டம், இல்லை எங்களுக்கு இந்த தீமையே போதும், இந்த கொடுமையே போதும், இந்த கொடூரமே போதும் என்று சொல்லி தேர்ந்தெடுப்பதை போல பரபாவை தேர்ந்தெடுக்கின்றது. ஒரு முரண்பாடு. அப்ப இன்றைய நற்செய்தி இத்தனை முரண்பாடுகளை பதிவு செய்கின்றது என்றால், இன்றைக்கு உலகத்தில் யதார்த்தத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளும் இந்த முரண்பாடுகளை ஒட்டித்தான் அமைந்திருக்கின்றன. அப்ப இந்த முரண்பாடுகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உள்ளம் கொதிப்படையும், அல்லது நாம் ஆத்திரப்படுவோம், இதெல்லாமே நடக்கும் இல்லை என்று சொல்வதற்கில்லை. இயேசு ரொம்ப தெளிவாக இருந்தார்.
மிக தெளிவாக செயலாற்றுகின்றார். இந்த முரண்பாடுகளை கடந்து சென்று இதை வென்றெடுப்பதற்கு இயேசு தயாராகின்றார். எனவேதான் இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் இயேசு எந்த கேள்வியும் எழுப்பவில்லை. மாறாக இவற்றை வென்றெடுக்க வேண்டுமென்றால் இதை நாம் அனுபவித்து கடப்போம் என்ற ஒரே மனநிலையோடு தொடர்ந்து அவர் முன்னோக்கி பயணிக்கின்றார். அப்ப இன்றைக்கு குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்ற நாம் வாழ் என சொல்லி வாழ்த்துகின்ற வாய்களை மாத்திரமல்ல, நம்மை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப் போகின்ற மனிதர்களையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அதையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும். இன்றைக்கு முரண்பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் தொடர்ந்து போராட வேண்டும். ஐயோ இதெல்லாம் இப்படி நடக்குது, நானும் அவங்களோட சேர்ந்து போய் இல்லை, முரண்பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திற்குள்ளாக அதை எதிர்ப்பதற்கும் அதை நாம் வென்றெடுப்பதற்கும் தயாராக வேண்டும். இயேசுவோடு இணைந்து போரிடுவோம். குருத்து ஞாயிறு மாத்திரமல்ல, குற்றம் சுமத்துகின்ற பெரிய வியாழனும் சரி, அல்லது நம்மை கூறுபோடுகின்ற பெரிய வெள்ளியும் சரி, இவை அனைத்தும் நமக்கு ஒன்றி இதை கடக்க இதை வென்றெடுக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து கொண்டாடுவோம். என்னையும் அன்னையும் படைத்தவராம் கடவுள், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டான், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தான், இறப்பின் மீதே வேட்டி கொண்டான், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றான், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திரு அவை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறோம். நமது அன்பு வாணக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, இத்திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இத்தவ காலத்தில் திரு அவையின் மக்களை புனித வாழ்வுக்கு அழைத்து செல்லும் நற்தூதுவர்களாக சிறந்து விளங்க தூய ஆவியரின் வல்லமையை நிறைவாக அழைத்தருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாழ்ச்சியே உருவான இறைவாம், எங்களை காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் வெறுப்பவர்கள் முன்னிலையில் பொறுமையோடும் தாழ்ச்சியோடும் இருக்கும் மனநிலையை எங்களில் வளர அருள் புரியுமாறு இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையே உருவான இறைவாம், இப்புனித வாரத்து தொடரும் நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய தவறுகளுக்கு மனம் வருந்தவும், ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக எங்களை தூய்மையாக்கி இறை ஆட்சிக்கு மாட்சிமை தரும் தூய வழியில் எங்களை நடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவாம், எங்களுடைய சொற்களினால் பிறரை சிலுவையில் அறையாமல் மகிழ்ச்சியும் ஊக்கமும் உற்சாகமும் தரும் சொற்களால்
பிறரை வாழ வைக்கும் நல்ல உள்ளம் தந்திட இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கின்ற ரஷ்ய உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வந்து அகதிகளாக சென்ற மக்கள் தங்கள் நாடு திரும்ப இயல்பு வாழ்க்கை அவர்களுக்கு திரும்ப கிடைக்க உதவி செய்வீராக. வீழ்ந்து போயிருக்கின்ற இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நீரே ஆண்டவரை தூக்கி நிறுத்துவீராக. அந்த மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பீராக. இறைவா, இன்னும் எம்முடைய பகுதிக்கு தேவையான எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்து எம்முடைய பகுதியை தன்னிறைவு பெற்ற ஒரு பகுதியாக வழிநடத்த வேண்டும் என்று ஏலாண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனின் பாடுகளால் நீரின் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் ஆண்டவரே. தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும்.
மீட்புக்கு உரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரி மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வரும் அழவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொண்டிருக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக போரிலே இறந்த ஆன்மாக்களையும், விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள்ளே திரளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரண உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமையனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக, ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பாடுகளையும் மரணத்தையும் எதிர்கொண்டு சென்ற தெய்வம் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் தேர்வு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்த நீ, நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அருமையான ஸ்கை டிவி அன்பர்களே, கிறைஸ்த கிங் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இந்த புனித வாரத்திலும் சிறப்பாக உங்களுடைய தொடர் பங்கேற்பையும் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றேன். அதே போல இந்த ஒளிபரப்புகள் வெளிவர உங்களால் இயன்றதை கொடுத்து உதவ அன்போடு வேண்டுகின்றேன். உங்கள் ஒவ்வொருவருடைய நன்கொடையும் இந்த ஒளிபரப்பு இன்றைக்கு
ஆயிரக்கணக்கான மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதற்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதுல சந்தேகமில்லை. தாராள உள்ளத்தோடு உங்களால் முடிந்ததை இயன்றதை செய்து தொடர்ச்சியாக இது நடைபெற உதவி செய்யும்படி அன்போடு வேண்டுகின்றேன். வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி, தேடுங்கள் கண்டடைவி என்ற இறை வார்த்தையில், என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது, நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான, எங்களுடைய பகுதிக்கு குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி, குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு, எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை, நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக, பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான, எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு, வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி, 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும், எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக, மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில், நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக, விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. ஆமீன், ஆமீன். நாமம் இன்றும் புனி